வணக்கம், நான் டாக்டர் சுபப்ரியா. ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நீரிழிவு நோய் சிறப்பு நிபுணராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். ஸோ நவம்பர் 14 வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே, நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கப் போகிறேன். டாக்டர், ஒவ்வொரு இயருமே நம்ம நவம்பர் 14 உலக நீரிழிவு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ எதனால அதை நம்ம கொண்டாடுறோம், அண்ட் இந்த வருஷம் என்ன தீம்ல நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் டாக்டர்? இது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் வந்து கண்டுபிடித்த தினம் இது. அதாவது வந்து பெஸ்ட் அண்ட் ஃபெட்ரிக்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து கண்டுபிடிச்ச அவங்கள வந்து ஹார்னர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே கொண்டாடுறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேக்கு வந்து ஒரு தீம் வந்து WHO வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து அவேர்னஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த மாசாக இருக்க அந்த பீப்புளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி, இந்த சர்க்கரை நோய் வந்து எதற்காக வருது, அதனுடைய பின் விளைவுகள், அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி நீரழிவை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த WHO வந்து இந்த வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே வந்து ஆர்கனைஸ் பண்ணி, அதுக்குன்ட்டு ஒரு தினமும் ஒதுக்கி விட்டு, அவங்கள ஹார்னர் பண்ணுறதுக்காகவும் இதை பண்ணி விட்டு, இந்த தினத்தை ஒதுக்கி விட்டு, இன்சுலின் கண்டுபிடித்த அந்த அவங்கள ஹார்னர் பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் இந்த சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்காகவும், ஒரு அவேர்னஸ் பப்ளிக்கிட்ட க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம வந்து இந்த நீரிழிவு நோய் தினத்தை வந்து கொண்டாடுறோம். ஓகே டாக்டர், காலை உணவு சாப்பிடாம தவிர்க்கிறது சர்க்கரை வியாதிக்கு வழிவகுக்கும்னு சொல்கிறாங்களா, அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 தப்பு. அதுவும் எஸ்பெஷலி வந்து இந்த நீரழிவு சம்மந்தப்பட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக வந்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து 100% எடுக்கிறோம் அப்படின்னா, அதில் 50% லஞ்ச், அதிலருந்து அகெயின் ஒரு 50% தான் வந்து டின்னர் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதனால் சுகரை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், டயபெட்டிஸை வந்து ஸ்கிப் சுகர் வராது அப்படிங்கிறது அந்த நோக்கமே வந்து தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நைட் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நைட்லேருந்து டின்னர்லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் பார்க்குறப்போ உங்களுக்கு மினிமம் ஒரு 8 to 12 hours கேப் இருக்கும். ஸோ சில நீரிழிவு நோய் பேஷண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா, வந்து அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து இந்த இன்சுலினோ இல்லை சில மாத்திரைகளோ சர்க்கரைக்குன்ட்டு எடுக்கிறப்ப அவங்களுக்கு வந்து லோ சுகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால சுகர் வந்து அவாய்ட் பண்ணலாம், இல்லை நீ டயபெட்டிஸை வந்து வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம். ஓகே டாக்டர், நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ நல்ல கொழுப்பு என்ன பண்ணும் அண்ட் கெட்ட கொழுப்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது டாக்டர்? குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உடம்புக்கு வந்து கொழுப்பு சத்துங்கிறது ரொம்ப முக்கியமானது தான். ஸோ அந்த குட் கொலஸ்ட்ரால் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட் கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு வந்து அந்த மெயினாக வந்து நீரிழிவு நோயை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா வந்து இருதய பிரச்சனையாகட்டும், இல்லை சிறுநீரக பிரச்சனையாகட்டும், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துடுது, இல்லை பக்கவாதம் வருது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த கொலஸ்ட்ராலையும் வந்து உங்களுக்கு வந்து ஒன் சுகர் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ராலும் கூடுதலாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பேசிக்காக வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது வந்து கூடுதலாக இருக்கப்போ உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கூடுதலாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது. ஓகே டாக்டர், அண்ட் டயபெட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும், அப்புறம் இந்த பிரிஸ்க் வாக்கிங் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர்? ஓகே, ஸோ இதை சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டியது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதாவது வந்து அடுத்தது வந்து உணவு கட்டுப்பாடு. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 24 hours 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 30 minutes உங்களுக்காக நீங்கள் வந்து செலவிடணும். அதாவது நீங்கள் பெருசாக எதுவுமே போக வேண்டாம், ஜிம் போக வேண்டாம், எதுவுமே பண்ண தேவையில்லை. பிரிஸ்க் வாக்கிங், அதாவது 30 minutesல் மினிமம் உங்களால் எவ்வளோ நடக்க முடியுமோ அவ்வளோ நடங்க. அதுதான் வந்து மெயின் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இந்த சக்கரை நோயை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம்.
யோகா பண்ணுறப்பையும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து பிளட் சுகர் லெவலை வந்து நல்லா கண்ட்ரோலில் வைக்கும். அதாவது நம்ம சொல்கிற இந்த கிளைசமிக் கண்ட்ரோல் நல்லா கொடுக்கும். அது கூட வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணலாம், பிராணயாமா பண்ணலாம், அந்த மாதிரி சில யோகா டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்குது. சில ஆசனாஸ் கேட்டிங்கன்னா வந்து தனுராசனா, புஜங்காசனா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து சக்கரனுடைய அளவை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஓகே டாக்டர், கம்ப்யூட்டரில் உட்காந்த இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு சர்க்கரை வியாதி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா, அதுலேருந்து தப்பிக்க என்ன பண்ணலாம் டாக்டர்? ஓகே, ஸோ இப்போ இந்த பேண்டமிக்கில் வந்து நாங்கள் நிறையா வந்து க்ராஸ் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, சுகர் வந்து இந்த மாதிரி நியூலி டிடெக்டட் டயபெட்டிஸ் அதாவது வந்து இந்த ஐடி பர்சன்ஸ் ஆகட்டும், இல்லை லாங் டைம் வந்து ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு வந்து நியூலி டிடெக்டட் டயபெட்டிக் வந்து இந்த பாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் வந்து நிறையா பார்த்துட்ருக்கோம். அது கூட இல்லாமல் யங் ஹார்ட் அட்டாக் நிறையா வந்திருக்கு சின்ன வயசுலேயே வந்து 28+, 20+, 30+ நிறையா வந்து இப்போ நாங்கள் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் டைம் இந்த டெஸ்க் ஜாப்னு சொல்கிறாங்க. ஸோ லாங் டைம் அவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8 hours, மினிமம் 6 to 8 hours வந்து அவங்க லாங்காக வந்து அந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துலையே உட்காந்து ஜாப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு அட்வைஸ் அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் பண்ணுங்கள், பட் எவ்ரி 30 minutes யூ ஜஸ்ட் டேக் அவுட் ஒரு சின்ன வாக், அட்லீஸ்ட் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாபை வந்து கண்டினியூ பண்ணுறது நல்லது. ஸோ இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் வந்து உடல் பருமனை தடுக்க முடியும், ஒபிசிட்டி, அடுத்தது வந்து டெஃபினட்டாக வந்து சுகரையும் நல்லா ஒரு கண்ட்ரோல் வைக்க முடியும். அதே மாதிரி இந்த இருதய பிரச்சனை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்தும் நம்ம வந்து காப்பாற்றி கொள்ள முடியும். ஓகே டாக்டர், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சுகருக்கும் சம்மந்தம் இருக்கா டாக்டர்? ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சுகருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் டெஃபினட்டாக வந்து சக்கரனுடைய அளவை வந்து அதிகரிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து சுகரே வந்து ஒரு ஹார்மோனல், நம்ம உடம்புல இருக்க ஹார்மோனல் வந்து அந்த இன்சுலின் சொல்கிற ஹார்மோன் வந்து சரியாக சுரக்காதனால தான் நம்மளுக்கு வந்து சுகரே வருது. ஸோ அதே மாதிரி வேறு சில ஹார்மோன்ஸு இருக்குது நம்ம உடம்புல, அதாவது கார்டிசோல் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து சுகரனுடைய லெவலும் கூடுதலாகிடும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் வந்து அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இல்லாதெல்லாம் இருக்குங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அப்ரோப்ரியேட்டாக வந்து உங்களுடைய அந்த ஹெல்த் கேர் டீமை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு வந்து டிப்ஸும் தருவாங்க. அடுத்தது வந்து மெடிடேஷன் பண்ணலாம், அதுதான் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நல்ல வழி. ஓகே டாக்டர், ப்ரெக்னென்சி டைமில் வர சுகர் பற்றி சொல்கிறீங்களா டாக்டர்? ஓகே, ஸோ இது வந்து கர்ப்ப காலத்தில் வர சுகரை பற்றி கேட்குறீங்க. அது வந்து நம்ம வந்து ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் கன்சீவ் ஆகிறப்பயே பார்த்தீங்கன்னா வந்து மகப்பேர் மருத்துவர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5th month வந்து நம்ம வந்து GTT, குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். அதாவது வெறும் வயிற்றில் வந்து ஒரு குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 75 mg வந்து குளுக்கோஸ் கொடுப்போம் பேஷண்ட்க்கு, கொடுத்துட்டு அதிலிருந்து 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒரு 2வது ரத்தம் பார்ப்போம். ஸோ இதுக்குன்னு சில ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்குது. ஸோ அந்த குறிப்பிட்ட வேல்யூக்குள்ளார இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சுகர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவோம். இதே இது கூடுதலாக இருக்குது அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த கர்ப்ப காலத்தில் வந்து சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ஆக்சுவலாக இன்சுலின் சுரக்கும். ஸோ அந்த இன்சுலின் சுரக்கிறப்ப டிமாண்ட் வந்து கூடுதலாகும். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் கூடுதலாக டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிறப்ப உங்களுக்கு வந்து இந்த கர்ப்ப காலத்தில் வந்து ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அப்பா அம்மா ஹெரிடிட்டி வைஸ் அந்த மாதிரி யாருக்காவது வீட்டில் சர்க்கரை இருந்ததுன்னா கூட வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஓகே டாக்டர், பரம்பரை பரம்பரையாக வர சர்க்கரை வியாதியை எப்படி கட்டுப்படுத்துறது டாக்டர்? ஓகே, சுகரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஹெரிடிட்டி, அடுத்தது வந்து மெயினாக ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ ஹெரிடிட்டி பரம்பரையாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்களுக்கு இருந்திருக்கலாம், தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஹெரிடிட்டியாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஎம்ஐ சொல்வோம், சரிங்களா? ஸோ பிஎம்ஐயை வந்து நம்ம வெயிட்டை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அடுத்தது வந்து அந்த 30+ இருந்தே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் போகலாம், அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இதை வந்து போஸ்ட்போன் பண்ண முடியும்.
அடுத்தது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டயட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டயட் பிளான் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப வந்து சுகருக்குன்னு சில டயட் அட்வைஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கன்சர்ன் ஹெல்த் கேர் டீமை பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. பட் டெஃபினெட்லி இந்த பரம்பரை ஹெரிடிட்டியாக வர சர்க்கரையை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு 100%-200% கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே டாக்டர், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு 6வது காயம் பட்டால் அவங்க எப்படி சமாளிக்கிறது டாக்டர்? ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து சுகர் பேஷண்ட்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து காலோ இல்லை கால் சின்ன விரலோ சுண்டு விரலோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த ஆம்புடேஷன் சொல்லுவோம், கட் பண்ணி எடுக்கிறதுன்னு, அது வந்து ஏதோ ஒரு மூலையில் வந்து ஒவ்வொரு செகண்ட் நடந்துகிட்டே இருக்குது. அது வந்து எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நெக்லிஜென்ஸ் தான். மெயினாக வந்து சுகரை வந்து அவங்க வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்காதனால தான், அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளார இருந்துட்டாங்க சுகர் லெவலில், நம்ம ஆவரேஜ் சுகர் வேல்யூ சொல்லுவோம், அந்த ஆவரேஜ் சுகர் வேல்யூவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு க்ரானிக்காக வந்து இந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதாக நெகம் வெட்டுறதுல கூட நிறையா பேர் வந்து கால் விரல் இழந்திருக்கிறாங்க, இல்லை கை விரல்கள் கூட இழந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி நம்ம எப்படி முகம் பார்க்குறோமோ கண்ணாடியில், ஃபேஸை நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து கால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கால் பாதங்களையும் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சக்கர நோய் இருக்கிறவங்களுக்கு க்ரானிக்காக இருக்கும். நீங்கள் க்ரானிக் கேட்டிருக்கீங்க, க்ரானிக்காக இருக்குது அப்படிங்கிறப்ப நால்படை இருக்கிற சக்கர நோய் அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரம்பு தளர்ச்சியும் இருக்கும். ஸோ அது வந்து இயற்கையாக வர்றது தான். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இயற்கையாக வர்றது தான் இது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து சின்ன காயம் பட்டாலோ ஒரு சின்ன கொப்பளம் இல்லை வெயிலில் நடந்தால் கூட அவங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் வந்து நரம்பு அது கூட இருக்க சில ரசாயன மாற்றங்கள் இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நரம்பு தளர்ச்சி சொல்லுவோம், கால் எரிச்சல்லாம் சொல்லுவாங்க, இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சின்ன புண்ணு இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால தான் டெய்லி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பாதங்களையும் வந்து நம்ம வந்து ரெண்டு செக் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இதனால் அவங்க வந்து இந்த லாஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஓகே டாக்டர், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது டாக்டர்? ஓகே, டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் ஆஃப் சுகர் பேஷண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து சுகர் வந்து வந்துருச்சு அப்படின்னு தெரியுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி 3 மந்த்ஸ் வந்து உங்களுடைய ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட்ப்ராண்டியல் பிளட் சுகர் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேறு சில குறிப்பிட்ட சில டெஸ்டெல்லாம் இருக்குது, ஆவரேஜ் சுகர் வேல்யூ, கிட்னி டெஸ்ட்டு, கண் பரிசோதனை, லிவர் தி ECG இந்த மாதிரி சில பரிசோதனைகள்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய டாக்டரனோட மருத்துவரனுடைய ஆலோசனைப்படி நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எதுக்காக இது சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை வந்து கூடுதலாக இருக்குது, அது வந்து கட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது வந்து அந்த கட்டுப்பாட்டை விட்டு ஜாஸ்தி ஆகிறப்ப நம்ம வந்து சொல்கிறோம் இந்த ஆவரேஜ் சுகர் வேல்யூ சொல்கிறோம். அந்த ஆவரேஜ் சுகர் வேல்யூ வந்து 6.5-7 இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ அது கூடுதலாக இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணில் வந்து ஒரு இரத்த கசிவு ஏற்படுறதோ, இல்லை ஹார்ட் அட்டாக் வர்றதோ, இல்லை பக்கவாதம் வர்றது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்கும் நம்ம ஆவரேஜ் சுகர் வேல்யூ கூடுதலாக இருக்கப்போ. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக 3 மாதத்துக்கு 1 முறை வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு டாக்டரையோ இல்லை உங்கள் ஹெல்த் கேர் டீம் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய மருந்துக்கள் அந்த இன்சுலின் ஆகட்டும் இல்லை வேறு சில மருந்துக்கள் கொடுத்துருந்தா கூட அதை வந்து அப்ரோப்ரியேட்டாக வந்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. என்ன வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து அவங்களே செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்தது வந்து உணவு கட்டுப்பாடு வந்து அவசியம் வச்சுக்கணும். அடுத்தது நல்லா நடங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. டாக்டர், டயபெட்டிக்ஸ் செக் பண்ணுறதோட அவசியம் என்ன, அது எப்பப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் சொல்கிறீங்களா? ஓகே, ஸோ சுகர் வந்து எப்போ செக் பண்ணணும்னு கேட்குறீங்க, அதே மாதிரி அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ என்ன இதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகரை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பரம்பரையாக இருக்குது வீட்டில்,
அப்பா அம்மாவுக்கு இருக்கலாம், கூட பிறந்தவங்களுக்கு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஒன்றும் பெரிய டெஸ்டெல்லாம் எதுவும் கிடையாது, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் சொல்லுவோம், அடுத்தது ஆவரேஜ் சுகர் வேல்யூ சொல்லுவோம், அதாவது ஹெச்பிஎவன்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி எதுக்காக இது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இதில் வந்து டயபெட்டிஸ் தான் நம்மளுக்கு தெரியும், இதில் வந்து ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு தான் இந்த பீரியாடிக்கல் செக்கப், இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து இந்த செக்கப் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் இந்த சக்கரைனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது நீரழிவு நோயினால் நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக இந்த நீரழிவு நோயை வந்து நம்ம வந்து சைலண்ட் கில்லர்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கட்டுக்குள்ளே இருந்துச்சு, அந்த சக்கரனுடைய அளவு கட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. ஏழுக்குள்ளார இருக்குது அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது. இதே இது ஆவரேஜ் சுகர் வேல்யூ வந்து ஏழை தாண்டி போகிறப்போ உங்களுக்கு வந்து இருதய பிரச்சனையாகட்டும், சிறுநீரக பிரச்சனைகள் இல்லை கால் நரம்பு தளர்ச்சி நிறையா பேர் சொல்லுவாங்க. அதாவது சில பேர் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு வந்து சுகர் எதுவும் கிடையாது, பட் ஆனால் எனக்கு வந்து கால் எரிச்சல், பாதம் வந்து எரிச்சலாக இருக்குது, இல்லை அப்படின்னா வந்து எனக்கு வந்து கால் வந்து மெத்தையில் நடக்கிற மாதிரி இருக்குது, இல்லை கால் எங்கே வைக்கிறோன்னு சொல்லி தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீரியடிக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி சுகரை வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர், இந்த இன்சுலின் சொல்லும்போது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க இல்லையா, ஸோ இன்சுலின் மருந்து வந்து டயபெட்டிஸ் மருந்துகளில் எவ்வளோ பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறீங்களா டாக்டர்? ஓகே, ஸோ இன்சுலினை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மருந்துக்கள் சாப்பிட்றத விட சுகருக்கு வந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறத விட இன்சுலின் தான் வந்து தி பெஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ஏன் இன்சுலின் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம உடம்புல வந்து கணையம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கன் இருக்குது. ஸோ இந்த கணையத்தில் வந்து இன்சுலின் சுரக்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து தடைப்பட்டுட்டு போகுது. ஸோ நம்ம இன்சுலின் சுரக்க வைக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இன்சுலின் சுரக்க வைக்கிறதுக்காக தான் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாமே சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இன்சுலின் சுரக்காததுனால தான் வெளியே இருந்து நம்ம வந்து இன்சுலின் கொடுக்குறோம். ஸோ இன்சுலின் கொடுக்கறதுனால எந்த விதமான உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும் தெளிவாக. அதே மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இன்சுலின் வேணாம் டாக்டர், நான் மாத்திரையே எடுத்துக்கிறேன், இன்சுலின் வந்து பயமாக இருக்குது, இன்சுலின் போட்டால் வேறு ஏதாவது சீக்கிரமாக எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துடும்னு சொன்னாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் இருக்குது, அது வந்து முற்றிலும் வந்து தவறானது. அதே மாதிரி மாத்திரைன்னு கேட்டிங்கன்னா எதுக்காக நம்ம மாத்திரை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே தான், இன்சுலின் வந்து நம்ம உடம்புல சுரக்கிறதுக்காக நம்ம மாத்திரை கொடுக்குறோம். இன்சுலின் சுரந்தால் மட்டும் பத்தாது, அந்த இன்சுலினை வந்து சம அளவில் வச்சு எல்லா உறுப்புகளுக்கும் வந்து அதை வந்து ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அதுக்காகவும் தான் நம்ம வந்து மாத்திரைகள் வந்து கொடுக்கறது. டாக்டர், இப்போதைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, கோவிட் வேக்சின் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் போட்டுக்கலாமா? கண்டிப்பாக வந்து கோவிட் வேக்சின் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து ரெண்டு டோஸுமே கண்டிப்பாக போடணும். ஸோ நீங்கள் வந்து கோவிஷீல்டு போட்டாலும் சரி, ஸ்புட்னிக் போட்டாலும் சரி, கோவேக்சின் போட்டாலும் சரி, உங்களுடைய சுகர் அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, உங்கள் மருத்துவரனுடைய ஆலோசனை கேளுங்க, உங்களுடைய பிளட் ப்ரெஷரை செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கோவிட் வேக்சின் ரெண்டு டோஸும் போட்டு தான் ஆகணும். அண்ட் ஒன் மோர் க்வெஸ்சன் டாக்டர், கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு கோவிட்னால சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுகர் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டவுட் இருக்குது. ஸோ கோவிட்னால சுகர் வர்றது கிடையாது, சுகருங்கிறது வந்து என்டர்லி டிஃப்ரெண்ட். அதாவது நம்ம உடம்புல வந்து இன்சுலின் சுரக்கலைன்னா தான் வந்து இன்சுலின் சுரக்கும், அந்த அமௌண்ட் வந்து அந்த டிமாண்ட் வந்து கூடுதலாக இருக்கிறப்ப தான் வந்து உங்களுக்கு வந்து சுகருங்கிறது வந்து வெளிப்படுத்தும். ஸோ கோவிட்க்கும் சுகருக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் கிடையாது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேவோட தீம் அசஸ் டு டயபெட்டிஸ் கேர். ஸோ இதுக்காக நம்ம வந்து மெயினாக வந்து பீப்புள் சஃபரிங் ஃப்ரம் டயபெட்டிஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் கம் அவுட் இண்டிவிஜுவலி அண்ட் டேக் தேர் ஹோம் கேர் அட்டென்ஷன். அதிலிருந்து நீங்கள் வந்து இதிலேருந்து ப்ரீ டயபெட்டிஸ் ஆகட்டும், டயபெட்டிஸ் ஆகட்டும், அதிலிருந்து நல்ல ஒரு சுகர் கண்ட்ரோல் வச்சுட்டு இதிலேருந்து நீங்கள் மீண்டும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயபெட்டிஸ் டேயில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அக்கறையுடன் வழங்குவோர் ஸ்ரீ நாராயணி டயபெடிக் சென்டர் நியர் கிரீன் சர்க்கிள், a unit of ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர்.